Srinivasa Silverscreen Tayaritu, Vetri Ekon Lingasami Ekadil, Ram Pothinin Nadikum, the Warrior, Julie Padinan Kumudal, Terriangalil. Money made the money than Kafe, money than me, the money Kafe, Porukodi, Iru Malargal, Malandadama, Malandadama. நான் மகளிர் அணி செயலாக உள்ளேன். 52 வருஷமாக பொது நல சேவைக்கு ஆர் ரமணி. எனக்கு 3 மகன் 1 மகள். ஆனால் என்றும் நிலைத்திருக்கும் புரட்சி தலைவர் ஆசி பெற்ற என் தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்டெடுத்த சின்னம் இரட்டை இலையை மீட்கக்கூடியவர். 2 இரு கொடியில் ஒரு கொடியில் இரு மலர்கள் மலர்ந்ததம்மா மலர்ந்ததம்மா. அண்ணன் தம்பி உறவு முறை இப்பொழுது நொடிகளில் பிரிந்ததம்மா பிரிந்ததம்மா. இதை ஒன்றிணைக்க எல்லோரும் ஒன்றாக பாடுபடுவோம். ஆனால் ஒரு மலர் ஆன்மீகத்துக்காகவும் ஒரு மலராகப்பட்டது மக்களுக்காகவும் 2 மலர்கள் தேவை. ஆனால் இப்பொழுது எடப்பாடி அவர்கள் கண்டிப்பாக சேவை மக்களுக்கு தேவை. ஆனால் யாரையும் பழிக்காமலும் இழிக்காமலும் யார் மனதை புண்படுத்தாமலும் நாம் எல்லோரும் ஒன்றிணைவோம், ஒன்றாக இணைவோம். ஏனால் நான் நடந்து வந்த பாதைகள் நமக்கு ஞாபகத்தில் இருக்கின்றது. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை. கண்டிப்பாக நம்ம எல்லோருக்கும் அந்த ஆசைகள் இருக்கிறது. இவ்வளோ மக்கள் மத்தியில் எல்லோருடைய மனதில் ஆணித்தரமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் எடப்பாடி என்றால் மிகையாகாது. சந்தோஷம், சந்தோஷம். மிக்க நன்றி. மற்ற கீழே இருக்கிற அனைத்தையும் அரவணைத்து ஒருங்கிணைத்து அன்போடும் பண்போடும் செல்வீர்களானால் இந்த இயக்கத்தை, புரட்சி தலைவர் இயக்கத்தை யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் நினைக்கிறாரு ஸ்டாலின் அங்க வைக்கலாம், இங்க வைக்கலாம், தங்க வைக்கலாம், தங்க வைக்கலான்னு. அவரு தங்கறதுக்கு கூட இடம் கிடையாது. எங்க அம்மா புரட்சி தலைவர் கண்டெடுத்த சின்னம் இரட்டை இலை, புரட்சி தலைவி ஆசி பெற்றவர், அதனுடைய உண்மையான அன்பாளர் எடப்பாடியார் என்பதை உங்களுடைய முன்னணியில் சொல்லி எனக்கு இந்த சிறிய வாய்ப்பை தந்ததுக்கு எல்லோருக்கும் நன்றி. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, நான் சொல்ல தயார். என்ன டவுட்? இப்ப ஓபிஎஸ் இன்னைக்கு வரலையா, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்களா? ஐயோ, வந்திருப்பார் என்று நான் வந்துள்ளேன். ஆனால் வரவில்லை என்றால் என்ன நினைப்பார்கள்? அவருக்கு இங்க வருவதற்கு இங்க மக்கள் செயல்பாடுகள் சரியில்லாத காரணத்தினால் என்றுதானே சொல்ல வேண்டும். நான் வந்திருப்பார் என்று வந்தேன், அதை பற்றி பரவாயில்லை. வந்தவர்களுக்கு மட்டும் சாப்பாடு போடலாம், வராதவங்கள நம்ம என்ன பண்ண முடியும்? புரியுதா? வந்தவங்க எல்லாம் ஆட்சி பெற்ற சோறு வீணா போக கூடாது, நம்ம எல்லாம் சாப்பிட்டுட்டு போவோம். வராதவங்கள நான் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்க முடியாது. இவங்கள பரிமாறதான் முக்கியம். புரியுதா? வந்தவர்கள் எல்லாம் தங்கிவிட்டார் இந்த மண்ணில் நமக்கே இடமே. எடப்பாடி தலைமையில கட்சி வலுப்படும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வலுப்படும். இவர் மற்றவர்களை ஒருங்கிணைந்து கொஞ்சம் போனார். இவங்க எல்லாரும் சூழ்ச்சி வரையில சுமூகமா எல்லாம் செஞ்சிட்டாங்க. இது நடந்தது 10:15 மணிக்கு நல்லதுதான். அது மீண்டும் அதை வாய்ப்பை தொடர விடாமல் அதை அப்படியே நாசுக்கா போனா கட்சி கண்டிப்பாக வளர்ந்து சொல்றீங்கன்னா ஓபிஎஸ்க்கு சண்டை போட வேணான்றீங்க. யாருக்கு ஓபிஎஸ் என்னையா கீழே இருக்கிற தொண்டை என்ன கேட்டா கூட உங்க அரசியலுக்கு அசிங்கம். அடிமட்டம் தொண்டை இல்லாத ஓபிஎஸோ எடப்பாடியோ தலை கிடையாது. தொண்டை நிலையே அந்த தலைமை சரியாக இருக்காது. தொண்டர் படைக்கு மரியாதை தாருங்கள், மரியாதை தாருங்கள். வேற என்ன கேட்க வேண்டிய டவுட்? ஒண்ணு இல்ல, நான் சாப்பிடல. சாப்பிடாமலே வந்துருக்கீங்க? ஆமா, காலையில ஒரே ஒரு 1.5 இட்லி 2 டீ சாப்பிட்டேன். ஆமா, வேற என்ன டவுட்? இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்க? அப்படி இந்த பக்கமா இப்ப உள்ள போயிட்டு சோறு போடுறாங்களாமே, சரி சாப்பிட்டுட்டு டப்பா எல்லாம் எடுத்து போறேன். என்ன போகலன்னு வேற என்ன டவுட்டா கிளியரன் பண்ணுவாங்க. ஏய், நான் உள்ள போய் எல்லாம் எடுத்துன்னு வரேன்னுட்டு பையன் உள்ள டபாகுது. டபாவில போய் வாழ்த்து சொல்ல வரலையா? வாழ்த்து சொல்லதான் நான் இப்ப வாய் பேசினுக்குது. இந்த வாய் எதை பேசுது? வாழ்த்து சொல்லி பேசிட்டு தான் வாய் சாப்பிட போக போறேன்னு. சாப்பிடல இல்லையே, இனிமேல் தான் சாப்பிட போய் சாப்பிட்டு வயிறார வாழ்த்தலாம். அது 10:15 மணிக்கே வாழ்த்திட்டேன். வாழ்த்து வந்துச்சு வெளியே எல்லாரும் மெசேஜ். ஆனா சாப்பிடலன்னாலும் பரவாயில்ல, அதுவே வயிறு ரொம்பிச்சு. இன்னைக்கு ஒரு ஒருத்தர் போனாரு, நான் இந்த கொடியேத்துன்னு உள்ள வந்ததும் அவர் யாரோ சிபி சண்முகம் யாரோ பெரியாலாம் என்னமானாரு, வாழ்த்த சொல்ல போறனோ இல்லையோ நான் எப்போ சொல்லிட்டேன். 10:15 மணிக்கு இருந்தா 500 ரூபாய் தாளை எடுத்து கொடுத்தாரு. நான் ஏதோ 20 ரூபாய் தாள் நினைச்சிட்டு சரி பரவாயில்ல டீ சாப்பிடு ஒரு கூல்ட்ரிங்க் சாப்பிடு நான் நினைச்சேன். அவரு கொடுத்ததுல காசு பெரியதில்ல, என் வயதுக்கு கொடுத்த மதிப்பு பெரியது. அவருக்கு தரணும்ன்ற ஒண்ணும் இல்ல, நான் இங்க வந்து யாரிடமோ காசையோ வாங்கவோ யாசகம் கேட்கவோ வரவில்லை. என்னுடைய ஆதங்கத்தை நான் பேச, இதை மற்றவர்கள் கேட்க, இதை வந்து மறுபடியும் அத சூழ்நிலையில நீங்க எல்லாரும் கொண்டு வரணும். நாம எல்லாம் இப்ப மனிதனா இல்ல மிருகமா ஆயிட்டோம். இந்த எடப்பாடி வந்ததுல இருந்து இந்த மிருகங்கள் எல்லாம் மனிதனாக மாறினால் நன்றாக இருக்கும் என்பதை கூட்டத்தில் இல்லை இந்த சின்ன தெருமுனை கூட்டத்தின் வாயிலாக சொல்கிறேன். ஐயா 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 இது நீ நான் சாப்பிடுறேன் சரி, நீ நல்லாவே அழகா கொடுக்கறான் தப்பு இல்ல. ஓ போடுங்க அம்மாவுக்கு, ஓ போடு இல்ல ஓட்டு தானே போடணும். ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஓ போடுப்பா. ஓ போட்ட அப்புறம் தானே ஓட்டு சாவடிக்கு போவேன். நான் படிச்சது கம்மி, வடிச்சதெல்லாம் ஜாஸ்தி. ஜெனரல் நாலேஜ். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.